வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி சண்டே வந்து நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இது வந்து நெத்திலி மீன் வந்து சும்மா எண்ணெயில் வந்து அப்படியே பொரித்து எடுத்திருக்கேன், மசாலா போட்டு பொரித்து எடுத்திருக்கேன். இது ஒரு அரை கிலோ தான் இதை வந்து பொரித்து எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கெண்டை மீன். கெண்டை மீன் வந்து வறுத்திருக்கேன். இதில் வந்து இந்த தலை கொஞ்சம் அந்த வாழைலாம் இருக்குங்களா, அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் எடுத்து தனியாக மசாலா போட்டு தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மீன் தலையும் அந்த வாள் இன்னும் ரெண்டு மூணு பீஸ் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். மீன் தலை அது மாதிரி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் மீனோட அந்த தலை சாப்பிட்றதுக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது அதில் ரெண்டு மூணு பீஸ் அந்த வாழைலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு இந்த குழம்பு வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் குழம்பு. இன்னை விட நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆஃப் கேஜி சிக்கன், அதில் வந்து சிக்கன் குழம்பு வந்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ மதியானம் சாப்பிட்டு நைட்டுக்கு தோசைக்கும் சிக்கன் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் சிக்கன் வந்து குழம்பு வச்சுருக்கேன். இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் லஞ்சு. சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, நெத்திலி மீன் பொரித்தது, கெண்டை மீன் வந்து வறுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் பண்ணியிருக்கேன். இது வந்து தக்காளி ரசம் அடுத்து நான்வெஜ்னாவே ரசம் இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா. எது சாப்பிட்லாம் ரசம் சாப்பிட்டா தான் நமக்கு வந்து இந்த காரம் இந்த எண்ணெயெலாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதனால் ரசம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதனால் ரசம் எப்போவுமே இருக்கும். அப்புறம் சாதம் வந்து எப்போவுமே வடித்து தான் செய்வேன், சாதம் வடிச்சிருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு காம்போ. உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத, லஞ்சு செஞ்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.